முப்பதாவது தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்க கேரளா சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்தித்தார். ஜூலை 11 தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லாது என்ற தனி நீதிபதி உத்தரவு ரத்து. இபிஎஸ் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதா என்பது பற்றி பிரதான வழக்கில்தான் முடிவெடுக்க முடியும் என நீதிபதிகள் தீர்ப்பு. இரு தலைவர்களும் இணைந்துதான் கூட்டங்களை கூட்ட வேண்டும் என்று உத்தரவிட முடியாது என்றும் திட்டவட்டம். உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து இபிஎஸ் ஆதரவாளர்கள் கொண்டாட்டம். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக செயலாற்ற தடை நீங்கியதாக இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி. அதிமுக பொதுக்குழு செல்லும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்படும். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தர்மம் நீதி வென்றுள்ளதாக இபிஎஸ் அறிக்கை. 1.5 கோடி அதிமுக தொண்டர்கள் சார்பாக வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புக்கு வரவேற்பு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மூடி மறைக்கப்பட்ட பல விபத்துகள் புதிய தகவல்கள் தெரியவந்துள்ளன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல். நியாய விலை கடைகளில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அறிமுகம் செய்யப்படும் என அமைச்சர் ஐ பெரியசாமி அறிக்கை. படிப்படியாக அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் உறுதி. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. இந்திய கடற்படையின் புதிய முத்திரையையும் அறிமுகப்படுத்தினார். கொள்ளிடமாற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் கடும் பாதிப்பு. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கயிறு கட்டி மீட்கப்பட்டனர். நாற்பத்தி 7 ஆண்டுகளில் இல்லாத அளவாக பாகிஸ்தானில் பணவீக்கம் 27.3% உயர்ந்தது. கடும் விலைவாசி உயர்வால் பாகிஸ்தானில் மக்கள் போராட்டங்கள் வெடிக்கும் சூழல் என சர்வதேச நிதியம் எச்சரிக்கை. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா விலகல். முழங்கால் காயத்தால் விளையாட முடியாத நிலை உள்ளதாக பிசிசிஐ தகவல்.